வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பாட்டில் கவர் தான் பார்க்க போகிறோம். நான் இது வேஸ்ட்டாக உள்ள டீ ஷர்ட்டில் தைச்சிருக்கிறேன். இந்த பாட்டில் அளவு நான் தைக்க போகிறேன். இந்த பாட்டிலை வச்சே நாம் அளவு பார்க்கணும். உங்கள்கிட்ட எந்த அளவு பாட்டில் இருக்கோ அந்த அளவு நீங்கள் அளந்துக்கிடுங்க. நான் இந்த பாட்டிலை விட ஒரு இன்ச் கூடுதலாக நான் எடுத்துக்கிறேன். அளவு எடுத்துக்கிடணும். ரெண்டு பக்கமும் ஒரு இன்ச் ஒரு இன்ச் ஜாஸ்தியாக, மொத்தம் வந்து ரெண்டு இன்ச் அதிகமாக நாம் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிடுங்க. இப்போ வெட்டிடலாம். இது சிம்பிளாக தைக்கக்கூடிய பாட்டில் கவர் தான். அதுக்கடுத்து உயரம் வந்து அதுவும் ரெண்டு இன்ச்சு இந்த பாட்டிலை விட அதிகமாக இருக்கணும். அடிபாகம் ஒரு இன்ச்சு, மேல்பாகம் ஒரு இன்ச்சு. அதுக்கடுத்து இதை ரெண்டாக மடிச்சுக்கிடுங்க. மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து ஓரத்தில் ஒரு இன்ச் அளவு கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நடுபாகம் நம்ம கைப்பிடிக்கி மேலிருந்து ஒரு இன்ச் அளவு கீழே தள்ளி மார்க் பண்ணணும். அதுக்கடுத்து ரெண்டு இன்ச் அளவு நம்ம கோடு போட்டுக்கலாம். நடுபாகம் அளந்து ரெண்டு பக்கமும் ஒரு இன்ச் ஒரு இன்ச் அளந்து இதே மாதிரி ரவுண்டாக ஓவல் ஷேப்பில் கோடு போட்டுக்கிடுங்க. கோடு போட்டு நாம் கட் பண்ணிடலாம். இந்த நடுபாகத்தை மடித்து சிசரில் கட் பண்ணிடுவோம். இந்த நம்ம நடுபாகத்தில் வெட்டக்கூடியது ரெண்டு இன்ச் நீளம் ஒரு இன்ச் ஆகலாம். இப்போ வெட்டியாச்சு, இதே மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு லைனிங் கிளாத் ஒன்று எடுத்துக்கிடுங்க உள்ளே வைக்கிறதுக்கு. பாட்டிலோட அடிபாகத்தில் ரவுண்டாக ஒரு பீஸ் எடுத்துக்கிடலாம். இந்த பாட்டிலை விட ஒரு இன்ச் அளவு கூடுதலாக கட் பண்ணிக்கிடணும். அவ்வளோதான் வெட்டக்கூடியது. இப்போ லைனிங் கிளாத்தையும் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிடுங்க. கட் பண்ணி சுற்றி நாம் ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு இதே மாதிரி லேஸ் இருந்தால் எடுத்து இப்படி ரவுண்டில் வைங்க. ரவுண்டில் வச்சு தையல் போடணும். இந்த ரெண்டு ஹோல்லையும் தையல் போடணும். அப்படி லேஸ் இல்லைன்னா நம்ம துணியிலேயே பைபிங் மாதிரி கொடுத்துக்கிடலாம். இப்போ லேஸ் வச்சு தைச்சாச்சு. இப்போ ரவுண்ட் பீஸையும் அடிபாகத்தில் லைனிங் கிளாத் வச்சு தைச்சாச்சு. இதே மாதிரி அடிபாகத்தில் வச்சு சுற்றி நாம் ரெண்டு தையல் போடணும். நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சுற்றி நான் வந்து ரெண்டு தையல் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சைடில் வந்து நாம் தையல் போடணும், ஜாயின் பண்ணணும். இந்த பக்கம் ரெண்டு தையல் போடுங்க. ஒன்று போல் வச்சு தையல் போடணும். அவ்வளோதான் தையல் போட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நாம் திருப்பிடலாம். திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். இது சிம்பிளாக ஈஸியாக தைக்கக்கூடியது. துணியும் கம்மியாக இருந்தாலே போதும். உங்கள்கிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டிலை நீங்கள் அளந்து நீங்கள் இதே மாதிரி தையல் போட்டுக்கிடுங்க. அவ்வளோதான் தைச்சாச்சு. இப்போ பாட்டிலை வச்சு காட்டுறேன். கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பழைய துணியில்
பாட்டில் கவர் தச்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.